So good evening students, now we are going to see part 22 and this is for 11th standard. 11th standard, general maths, basic algebra, exercise 2.9. In the last class we have seen up to 8th question, now we see 9th question. So in the, this is partial fraction, we do partial fraction. Classes in the continue government program will get இது இதனுடைய கண்டினியூஷன் வந்து அப்படியே புரியும் சப்போஸ் நியூவா பார்த்தா யூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் இந்த நேம் கோமதி தர்மராஜன் ஓகே தேங்க்யூ நவ் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் சி டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் சுட் பி லெஸ் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் இதுதான் கண்டிஷன் இங்கே டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் 1 டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் 2 இதுல வருது 3 வருது சோ தட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் நவ் யூ ரைட் திஸ் எக்ஸ் பிளஸ் 12 பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் மைனஸ் 2 ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஹியர் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் ரிப்பீட்டட் ரூட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் இஃப் ரூட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் மீன்ஸ் ஏ பை எக்ஸ் பிளஸ் 1 பவர் 1 பிளஸ் V by x plus 2 power 2. So repeated up and then suppose x cube of in the x power 1 then x squared then x cube. So in that way you are writing. We are going to path. So similarly power 1 power 2. Then C by third constant C by here x minus 2. This is x minus 2. So this comes under type 1. இந்த ரெண்டும் சேர்ந்து இட் கம்ஸ் அண்டர் டைப் 2 ஏற்கனவே டைப் 4னா டைப் 2 வந்து சொல்லியிருக்கோம் நவ் யூ புட் எ லாங் லைன் அண்ட் வாட் இஸ் எல்சிஎம் இந்த ரெண்டுலேயும் எது ஹையஸ்ட் பவரோ தட் வில் கம் ஃபார் த எல்சிஎம் இது எக்ஸ் பிளஸ் 1 இது எக்ஸ் பிளஸ் 2 அப்போ இதுதான் வந்து எல்சிஎத்துக்கு வரும் தென் த ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 2 ஸோ இங்கே எக்ஸ் பிளஸ் 1 பவர் 1 ஆல்ரெடி இருக்கு ஸோ சாரி எக்ஸ் பிளஸ் 1 எழுதிட்டேன் இந்த இடத்துல 1 ஸோ ஹியர் ஆல்சோ 1 ஸோ எக்ஸ் பிளஸ் 1 தென் எக்ஸ் மைனஸ் 2 சப்போஸ் நமக்கு சப்போஸ் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நமக்கு இது வந்து புரியல அப்படின்னா வாட் யூ டூ இங்கே வந்து அப்படியே எடுத்துருது எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 இது அப்படியே எடுத்துருது இது இது கேன்சல் பண்ணு அப்போ ஒரு பவர் மீதி இருக்கு அண்ட் எக்ஸ் மைனஸ் 2 ஸோ பிளஸ் வி இந்த சேம் வே இந்த மேல் எடுத்து எழுதுனா இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ ரைட் எக்ஸ் மைனஸ் 2 ஸோ சிமிலர்லி இது அப்படியே எடுத்து இந்த ஃபேக்டர்ஸை இன்டூ போட்டு எழுதுனா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் தென் யூ ஃபைண்ட் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் ஹியர் வாட் சி இல்லையா சி பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஸோ யூஸ்வலி இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டரும் அப்படியே கேன்சல் ஆயிடும் ஸோ அப்படியே ஏ பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் 1 தென் இட்ஸ் டேக்கிங் டைம் இல்லையா ஸோ இதை நான் அப்படியே அழிச்சிடுறேன் அழிச்சிட்டு ஈக்குவல் டு வாட் அந்த நியூமரேட்டர் எக்ஸ் பிளஸ் 12 இந்த நியூமரேட்டர் எழுதுங்க இப்போ அதை இப்போ பாக்ஸ் இதுக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்க பாக்ஸ் போட்டால் தான் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நவ் யூ ரைட் புட் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பிளஸ் 1 வந்தால் வாட் யூ ரைட் மைனஸ் 1 ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி 0 தென் பி பிராக்கெட் ஹியர் ஆல்சோ இங்கே பிளஸ் இல்லை இல்லையா ஸோ பி பிராக்கெட் மைனஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் சி பிராக்கெட் 0 பிகாஸ் இங்கே பிளஸ் 1 இருக்கு நம்ம மைனஸ் 1 போடுறப்போ கம்ப்ளீட்டாக 0 ஸோ திஸ் ஈக்குவல் டு அந்த சைடும் சேம் திங் For x, you substitute minus 1 plus 12. So, this is equal to 11. That means minus 3b. So, minus 3b. So, you are writing minus 3b equal to 11. Minus 3b equal to 11. So, b equal to minus 11 by 3. Which is the answer for the 10th, 9th question. B equal to minus 11 by 3. So this one is correct. Then next one, put x equal to
இப்போ இது வந்து கன்சிடர் பண்ணிட்டோம். இதுக்கு இங்க மைனஸ் 1 இருந்தா யூ சப்ஸ்டிட்யூட் பிளஸ் 2. மைனஸ் 2 மீன்ஸ் யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் பிளஸ் 2. அப்ப இது வந்து கம்ப்ளீட்லி 0. தென் பிளஸ் பி பிராக்கெட் திஸ் ஆல்சோ 0. ஏன்னா இங்க மைனஸ் 2 இருக்கு, இங்க பிளஸ் 2 போடுறப்ப இதுவும் 0 ஆயிடும். தென் சி பிராக்கெட் ஃபார் திஸ் யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் 2. ஸோ 2 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பிளஸ் 12. ஸோ திஸ் இஸ் 14, 3, ஸோ 9 சி. தட் மீன்ஸ் சி ஈக்குவல் டு 14 பை 9. ஸோ வி செக் தி ஆன்சர் ஃபார் த சி வேல்யூ 14 பை 9. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி சப்ஸ்டிட்யூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுக்கலாம். R equating the coefficient of x square. So anyway we can take for that. So we write, put x equal to 0. So if you have x equal to 0, 0 would be equating the coefficient of x square easier, I think. Here, equating coefficient of x square. அப்ப இங்க இது 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 எடுத்தா என்ன ஒரு x square, this and this will be x square. அப்ப you can write a x square. இங்க இங்க no x square term. Here x square term. If you expand it, you get a plus b whole square. Yeah. So, c x square. You are collecting only x square term. Not other term. Here no x square term. அப்ப you can write 0. So, 0 x square. So, x square cancel. So, a plus c equal to 0. So, which means C value, ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஏ பிளஸ் சி வேல்யூ 14 பை 9 ஈக்குவல் டு 0. ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 14 பை 9. இட்ஸ் எஸ் ஆன்சர் ஃபார் த மைனஸ் 14 பை 9. ஸோ திஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்ஃபோர் சம் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துட்டு இருந்தோம் ஏ பை ராசிக்னா. ஹியர் யூ ரைட் A by then B then C. Yeah. So A by x minus 1 then B by x minus 1 whole square then plus C by x minus 2. So now you substitute the value. A is what? A on the minus 14 by 9 on the kilometer. We bring it to the denominator. Then B value minus 11 by 3. So, minus 11 by 3, x minus 1 whole square, then for C, 14 by 9. So, 14 by 9, x minus 2, here x minus 2. So, you get the answer for this, the plus minus matter, you see carefully. So, the answer minus 14 by 9, then 11 by 3, then plus 14 by 9. இங்கே மைனஸ் 11 பை 3. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். இந்த சைன் மட்டும் கேப்சுலாக போகும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸியர் ப்ராப்ளம். இந்த புட் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஆப்போசிட் சைன் எடுக்கணும், தென் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். தேங்க் யூ.